வணக்கம் அப்படின்னு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜன்னாவுடைய லைஃப்லயும் சரி, நம்மளுடைய லைஃப்லயும் சரி, மறக்க முடியாத நாளா இன்னைக்கு இருக்கும். ஏன்னா அவருடைய கெரியர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆன நாள், அதுதான் துப்பாக்கி. இன்னையோட 10 வருஷம் ஆகுதுங்க, ஆனாலும் யாராலையும் அந்த படத்தை மறக்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு படங்க, ஸ்கிரீன் பிளேவும் சரி, அண்ணனை காட்டின ஸ்டைலும் சரி, அந்த படம் ஃபுல் பர்ஃபெக்ட்டுங்க. ஒரு விஷயம் கூட மைனஸாக சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி திரைப்படம் விஜன்னுடைய கெரியரில் 100 கோடி கலெக்ஷனை கொடுத்த திரைப்படம் இந்த ஒரு நாள் எப்படிங்க மறுப்பார் விஜன்னாவும் சரி நாமளும் சரி. அதுக்கு அடுத்த மாதிரி ஒரு படம் கத்தி. விஜன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ வரைக்கும் யாரும் வாங்கலாம். ஸோ அப்படி வாங்குற மாதிரி ஒரு திரைப்படம் வருமானது தான் விஜயனுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. மாதிரி ஒரு படத்தை திருப்பி யாருன்னா கொடுத்தா லோகேஷ் அண்ணா ஸ்டைலில் அப்படி ஒரு திரைப்படம் கொடுக்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரான்னு தான் சொல்லணும். தளபதி 67 அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஆனால் மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு எதனாலன்னா கைதி மாதிரி ஒரு திரைப்படம், அப்புறம் விஜய் அவர்களை வச்சு மாஸ்டர் மாதிரி ஒரு திரைப்படம், அப்புறம் கமல் அவர்களை வச்சு விக்ரம் மாதிரி சம கலெக்ஷன் கொடுத்தாப்புல அடுத்து விஜய் கூடவே இணையாது அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ அதனாலவே அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ இல்லையோ, அதில் சும்மா ஏதாவது சின்ன டாக்ஸ் போனால் கூட அப்படியே வெளியே வருதுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ சில விஷயங்கள் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்சிருக்கு, அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தளபதி 67 லோகேஷ் அவர்கள் இயக்க போறாரு தெரிஞ்சதுதான், ஆனால் ப்ரொடியூசர் 7 Screenன்றதும் தெரிஞ்சதுதான். ஆனால் அதில் ஒரு விஷயங்கள் இப்போ தோணிட்டு இருக்குங்க. எதனால அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கழகத் தலைவன் ப்ரொமோஷனலுக்காக நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதில் சில விஷயங்கள் தளபதி அவர்களையும் மென்ஷன் பண்ணி நிறைய பாராட்டிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரெட்ஜெக்ட் ஆரம்பித்ததும் விஜயண்ணா தான். என் லைஃப்பில் நான் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகி பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சந்திச்சு தான் போனேன். ஸோ எல்லாமே அவர் முதல் இடமாக எனக்கு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணார். ஸோ அப்படி ஷேர் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். தளபதி 67 7 Screenே ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அடிஷ்னலாக இன்னொரு ப்ரொடக்ஷன் டீம் இணைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் தான் கமல் அவர்களும் ரெஜெண்ட் அவர்களும் இன்னொரு ப்ரொடக்ஷனாகவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி 67 ரெண்டு ப்ரொடியூசர் அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயம். அதுதான் ரெட்ஜெண்டாக இருக்குமோன்றதும் சில தாட் அதுதான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. படம் ஓகே ஆகிட்டு 67 மியூசிக் டைரக்டர் அப்ரோச் டைமிங்கில் அப்ரோச் எதுக்குங்க பண்ணணும், லோகேஷ் படம்னா அனிருத் தான், எதுக்கு அப்ரோச் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் நினைப்பீங்கல்ல. ஆனால் அனிருத் அவர்களுடைய லைனப்பும் இப்போ டைட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங் டைமில் ஒரு பேச்சுவார்த்தை போச்சான் 3 இசையமைப்பாளர்கள்கிட்ட, வந்து அனிருத் அவர்கள் தெரிஞ்சது தான். அடுத்து வந்து ஜிவி அவர்கள், அடுத்து அன்எக்ஸ்பெக்டட் யுவன் அவர்கள்கிட்டையும் டாக்ஸ் போச்சான். இப்போது ஜிவி அவர்கள் வாய்ப்பே இல்லை, அவ்வளோ டைட் ஷெட்யூல் போயிட்டுருக்கு அவர்கள்லாம். ஸோ அனிருத் அவர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆனால் ப்ரெஷர் ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ யுவன் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அனி அவர்கள் வந்து இல்லை அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பாக யுவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லோக்கி எப்படி அணியை விட்டுருவார் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துட்டுருக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வேணால் நடக்கலாங்க கடைசி நிமிஷத்தில் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்ததாக ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் இது தாங்க. எல்லாருமே தளபதி 67 எல்சியூவாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஆனால் அதையும் தாண்டி மல்டி யூனிவர்ஸாக இருக்க போதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்போம் விக்ரம் சம கலெக்ஷனு, அந்த ஒரு கலெக்ஷனை தாண்டி ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்னா லோகேஷ் அவர்கள் இதுதான் பிளான் பண்ணுவார்னு நான் அப்போவே சொன்னேன். என்னென்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருவாருன்னு. அதுக்கான ஒர்க் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு கண் கூட கேள்விப்படுறதும் செய்யறதும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது வாரிசு ஆன்போர்ட் ஆனதுக்கே ஆட்டோ ஆட்டோவாக மீம் வந்துச்சு. இப்போது தளபதி 67 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் ஆன்போர்ட் அப்டேட் வருதுல்ல, அப்போது எல்லாருமே லாரியுடைய மீம் தான் கொண்டு வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா லாரியை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஓட்டுற மாதிரியும் ப்ளஸ் பக்கமே ரத்னா அவர்கள் உட்காந்துக்கிற மாதிரியும் பின்னாடி லாரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் தளபதி 67 ஆன்போர்ட் ஆனதை காட்டி லாரிகளில் ஓட்டிட்டு வர தளபதி 67க்காகன்னு காட்டிடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வேணால் பாருங்க, அதான் மல்டி யூனிவர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ
லாரி மீம்போட வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ கோலிவுட்ல வந்து விஷால் அவர்கள டாக்ஸா பயங்கரமா போயிட்டு இருக்கு தளபதி 67க்காக பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஷால் அவர்கள் 20 கோடி சேலரி கேட்டிருக்காராம், அது இல்லாமல் கதையும் வாங்கி படிச்சிருக்காராம். அம்மா அது ஓகே பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து சப்போர்ட்டிங் ரோல தான் விஷால் அவர்கள் இந்த ஒரு படத்துல இருப்பாருன்னு பார்த்தோம்னா வில்லனாவே அவரை தான் இருக்க போறாருன்ற டாக் போயிட்டு இருக்குங்க. இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. தளபதி அண்ணனுக்கு வில்லனா விஷால் அவர்கள் எப்படி இருக்கு? ஸோ நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, தளபதி 67 தளபதி அவர்கள் வில்லன் நெகட்டிவ் ஷேடாக பண்ண போறாரு, அதனால அவருடைய லுக் எப்படி இருக்குன்னுறதுக்கு ஆர்வமாக இருக்கு பார்க்க அப்படின்ட்டு. விஜய்னா வந்து நெகட்டிவ் ஷேடாக தான் இருப்பார், ஆனால் வில்லனாக இருக்க மாட்டார். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எப்படி ஒரு நெகட்டிவாக இருந்தால் அப்புறம் பாசிட்டிவாக மாறுவாரோ, ஸோ அப்படி தான் இருக்க போகுது. அவர் ஹீரோங்க, எப்படிங்க வில்லனாக வருவார்? ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சது. எனக்கு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது ஒன்று மியூசிக், இன்னொன்று வந்து விஷால் அவர்கள் வில்லன்னு சொன்னது தான். அது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாபாய்.